வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி கிட்ஸு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். இது ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன், இதை வந்து நல்லா மசிச்சிக்கலாம். அடுத்து ஒரு கேரட்டை வந்து துருகிக்கலாம். நீங்கள் டக்குன்னு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற நேரம் ஒன்று மட்டும்தான், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அவங்க ஈவினிங் வரும்போது. இப்போது கேரட் துருகியாச்சு, இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதிலேயே வந்து பிடிச்சு வர்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்தவே கூடாது. இதில் தண்ணியே நான் கொஞ்சம் கூட சேர்த்தலை. உருளைக்கிழங்கோட ஈரத்துலேயே இது வந்து எல்லாமே அப்படியே கோட்டாகி பேட்டர் டைப் வந்துடும். நான் கொஞ்சம் ஒரு துளி கூட நான் தண்ணி சேர்த்தலை. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், இந்த மாதிரி நீள நீளமாகவும் போடலாம். உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுங்க. நான் இந்த மாதிரி நீள நீளமாக பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைனா ஒரு பால்தீன் கவரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் சின்ன சின்னதாக விட்டுட்டும் கட் பண்ணிக்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஆயில் வந்து மீடியமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த ஃபிங்கர்ஸை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா எல்லாம் போய் ஒட்டிக்கும். தனித்தனியாக போட்டு விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வரும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, அதோட சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுப்போம். ரொம்ப ஈஸியாக கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.